ராணிப்பேட்டையிலேருந்து ஹாஜான்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு சர்க்கரை மாத்திரைங்க சாப்பிடும்போது படப்படன்னு வருது, சர்க்கரை குறையிற ஃபீலிங் இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்கிறாரு உங்கள் சர்க்கரை அதிகமாக இருக்குது, குறையில அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறத பார்த்தா அவர் பேசுகிறது வந்து ஹைப்போக்ளைசீமியா பற்றி, அதாவது சர்க்கரை தாழ்வு நிலை. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது சர்க்கரை ஒருத்தங்களுக்கு, சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு சர்க்கரை மாத்திரைகளோ ஊசிகளோ போட்டாங்கன்னா அவங்களோட சர்க்கரை அளவு 70% கீழே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கரை தாழ்வு நிலை ஏற்படலாம். இந்த சர்க்கரை வந்து கம்மியாயிட்டால் அந்த ஹைப்போக்ளைசீமியாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து சர்க்கரை நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன, கணையத்துலேருந்து இன்சுலின் சரியாக உற்பத்தி ஆகிறது இல்லை, சரியாக வேலை செய்கிறது இல்லை. இது ரெண்டையும் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம மாத்திரைகளையும் இன்சுலினையும் உபயோகிக்கிறோம். இப்போ சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களோட கணையத்துலேருந்து இன்சுலின் உற்பத்தி சரியாக இருக்கும், எவ்வளவு தேவையோ அவ்வளோ வரும். எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணுமோ நம்ம உடம்பில் அந்த சர்க்கரை ரத்தத்துலேருந்து சரியாகிற வரைக்கும் அவ்வளோ நேரத்துக்கு நம்ம ரத்தத்துலேருந்து மறுபடியும் ரத்தத்தை விட்டு வெளியில் போயிடும். இதனால தான் சாதாரணமாக சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு இந்த சர்க்கரை தாழ்வு நிலை, லோ சுகர்ஸ் ஏற்படுறது கிடையாது. ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இன்சுலின் அந்த மாதிரி ஆறுறது இல்லை, தேவையான இன்சுலின் அளவு உற்பத்தி ஆகிறதும் இல்லை, சரியாக வேலை செய்கிறதும் இல்லாதனால நம்ம செயற்கையாக மாத்திரைகளோ, இன்சுலின் சரியாக வேலை செய்யலைன்னா மாத்திரைகள் இல்லை கணையத்துலேருந்து ஓரளவு இன்சுலின் தூண்டுறதுக்கு மாத்திரைகளும், இன்சுலின் ரொம்ப உடம்பில் கம்மியாக இருந்தால் இன்சுலின் போட்டும் நம்ம சர்க்கரை அளவை குறைக்கிறோம், அதாவது கணையத்துலேருந்து இன்சுலின் உற்பத்தி பண்ணுறோம், இல்லை வேலை செய்ய வைக்கிறோம், இல்லை செயற்கையாக வெளியிலேருந்து நம்ம இன்சுலின் கொடுத்து சரி பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரைக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யாது. ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு ஊசியும் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது, இவ்வளோ நேரம் அந்த மாத்திரை வேலை செய்யும். ஸோ அவ்வளோ நேரம் அந்த மாத்திரை வேலை செய்யும் போது உங்களோட சர்க்கரை அளவும் கரெக்டாக இருந்தால் தான் கீழே போகாது. ஏன் இது சொல்கிறேன்னா, முக்கியமானது வந்து உங்கள் சாப்பாட்டுக்கும் உங்களோட சர்க்கரைக்கும் சம்மந்தம் இருக்கும். அதே மாதிரி மாத்திரைகள், நீங்கள் போடுற மாத்திரைக்கும் உணவு கட்டுப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் எப்படி உணவு எடுக்கிறீங்கிறத வச்சு தான் உங்களுக்கு மாத்திரைகளே கொடுக்குறோம். அந்த உணவு நீங்கள் கரெக்டாக டைமுக்கு எடுப்பீங்க, நீங்கள் வந்து நேர நேரத்துக்கு டைமுக்கு